வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இல்லை, சேனல் என்னால் பார்க்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்கோங்க. இதே நேரத்தில் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் லைவ்ல போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் முடக்கு வாதத்தை பற்றின கேள்விகள் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. என்னதான் மூட்டு வலி ஒரு கொடியாக வலி ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது வந்துட்டு முடக்கு வாதம். இந்த ரூமட்டாய்டு அதிகமாகிடுச்சினாலே மார்னிங் எழுந்துக்கும் போதே அவங்களுக்கு எல்லா மூட்டுகள்லையுமே வலி இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ இந்த முடக்கு வாதத்துக்கு மெடிசனே கிடையாது, கண்டினியூஸாக நம்ம ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற நிலைமையை தாண்டி அதை நீங்கள் இயற்கையாகவே கியூர் பண்ணலான்னு பல முறையே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது முடக்கு வாதம் அப்படிங்கிறது நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வேறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆமவாதம், சரவங்கி வாதம், வலி அலல் கீழ்வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நோய்க்கான காரணம் என்னமோ அதை வந்து நம்ம அந்த நோய்க்கான பேர்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம உடலில் வந்து நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களே வெளியிலேருந்து ஏதாவது நம்ம உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து வருது. இப்போ ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வருது அப்படின்னா அதை வந்து ஃபைட் பண்ணி நமக்கு வந்து வெளித்தள்ளும். இது நல்லா இருக்கக்கூடிய நம்மளுடைய நல்ல செல்களே வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உடலுக்கு ஒவ்வாதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை வந்து ஃபைட் பண்ணி அதை வந்து வெளித்தள்ளும்போது தான் நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் இந்த முடக்கு வாதம் அப்படிங்கக்கூடிய இந்த தொந்தரவு வந்து நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாகிறத தொடர்ந்தும் அதுக்கடுத்து வலி அழல் கீழ்வாய்வு அப்படின்னு பார்த்தோம். அழல் அப்படிங்கிறது பித்தமும் நம்ம உடலில் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் நமக்கு மேலோங்கும்போது தான் நமக்கு இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமவாத நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் நமக்கு மேலோகும்போது அது வந்து நமக்கு உடலில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், செரிமான தொந்தரவு, டைஜஷன் வந்து சரியாக இல்லாத போது நமக்கு இந்த வாத நோய்கள் வந்து ஏற்படுது. அதில் ஒரு வகை வந்து இந்த முடக்கு வாதம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு ரெண்டு முழங்கால் மூட்டுகளில் நமக்கு வந்து வலிகளை வந்து ஏற்படுத்தும். இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்லேயும் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய, கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்தே பெரிய மூட்டுகள், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய இடுப்பு பகுதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷோல்டர், நம்மளுடைய முழங்கை பகுதி, நம்மளுடைய கணுக்கால் பகுதி, இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன உடலில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஜாயின்ட்ஸ், சின்ன சின்ன மூட்டுகள் இருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ ஒரு இந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு சிமெட்ரிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது எல்லா ஜாயிண்ட்லேயும் நமக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறது வந்து இப்போ ஒரு சில நாள், இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணுக்கால் பகுதிகள், ரெண்டு கணுக்கால் பகுதிகளில் மட்டும் வந்து வலிகள் ஏற்படும், வீக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 hours, 5 hoursக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கட்டு பகுதிகளையும் நமக்கு வந்து சேம் ஒரே நேரத்தில் நமக்கு வந்து வலிகள், வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு சிமெட்ரிக்கலாகவும் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் நமக்கு ஜாயின்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு மூட்டுகளை வந்து பாதிக்குது. அங்கே எந்த விதமான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு மூட்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு ஒரு இடைவெளி வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ரெண்டு மூட்டுகள், ரெண்டு எலும்புகளும் இணைஞ்சு அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் போன்ற அந்த பசைத்தன்மை வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த ரெண்டு எலும்புகளும் முடியக்கூடிய இடத்துல நமக்கு ஜவ்வு போன்று நமக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கார்ட்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டுகள் வந்து உறையாத மாதிரி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த முடக்கு வாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு உடலில் வாதம் அதிகமாகி அது போயிட்டு அந்த மூட்டுகளுடைய
அந்த கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புகள் முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸை திசுக்களை வந்து நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும். சைனோவில் ஃப்ளூயிட் அந்த திரவம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒரு எலும்புகளோடு இன்னொரு எலும்புகள் வந்து உராயக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கே வந்து நமக்கு ஒரு நீர்க்கோர்க்கரை தன்மை வந்து ஏற்பட்டு அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும் பொழுது அந்த எலும்புகள் வந்து நமக்கு டீஜெனரேஷன், நமக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எரோஷன் ஆகி நமக்கு அரிப்பு நிலை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு அந்த டீஃபார்மிட்டி, அந்த எலும்புகளோட மூட்டுகளோட ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த ஜாயிண்ட் லைனையும் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அங்கே அந்த மூட்டுகளே வந்து நமக்கு முழுமையாக வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு அந்த வாதம் அதிகமாகும்போது நமக்கு ஒரு நீர் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு நமக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இதுதான் வந்து நமக்கு முடக்குவாதத்தில் அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்போது நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த வலிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங், இப்போ வந்து நம்ம ரெஸ்டில் இருந்துட்டு எந்திரிக்கும் பொழுது நமக்கு அந்த மூட்டுகளை வந்து தொடர்ந்து இப்போ வந்து அசைவுகள் வந்து செய்யாமல் இப்போ ஒரு 2 hours, 3 hours இல்லை வந்து ஒரு 4 hours வந்து அந்த மூட்டுகளை வந்து நான் அசைவு கொடுக்காமல் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மூட்டுகளுக்கு வந்து நம்ம அசைவுகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த மூட்டுகள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாகி விரைப்புத்தன்மையாகி நமக்கு அந்த ஜாயிண்ட் செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், அந்த வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. அதே மார்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சுத்தமாக அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாமல் நம்ம நார்மலாக எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த மூட்டுகள் என்ன வேலைகள் வந்து செய்யுமோ அதை வந்து சுத்தமாக செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படுத்தி விட்டுரும். வலிகள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். வீக்கங்களும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் வர வர என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த கொஞ்சம் அந்த வலிகள், அந்த ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி இந்த முடக்குவாதம் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த உள்ளே வந்து நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விதமான ஃபீவர் வந்து எப்பொழுதுமே வந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஈவினிங் டைமில் நமக்கு வந்து ஒரு ஃபீவரிஷாக நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மூட்டுகளில் இப்போது எல்லா மூட்டுகளில் இப்போ மாறி மாறி வந்து மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் இருக்குது, வலிகள் ஏற்படுது அப்படின்னா அங்கே வந்து அந்த நீர் வந்து கோத்து நமக்கு ஒரு பந்து போல் வந்து அந்த மூட்டுகளே வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த பகுதியை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு விதமான வாமா ரொம்ப சூடு தன்மையோடு நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு அந்த இடம் சிவந்து நமக்கு வந்து டச் பண்ணும்பொழுது வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாதிப்புகள் இருக்கும். நார்மலாகவே இப்போது தொடர்ந்து இப்போ முடக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, சரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கல அப்படிங்கும்பொழுது நமக்கு உடலில் வந்து நமக்கு அந்த எலும்புகளில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஈஸியாக வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணம் நமக்கு விட்டமின் டியும் வந்து நமக்கு வந்து டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிக்கும். எலும்புகளுக்கு தேவையான அந்த விட்டமின் டி வந்து நமக்கு குறையும் பொழுது இன்னும் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அளவுகளும் நமக்கு வந்து குறையும் பொழுது நமக்கு உடலில் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாகும். கால்சியம், நியூட்ரிஷன் எல்லாமே நமக்கு வந்து டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிக்கும். இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இதை அக்ரவேட் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது அப்படின்னாலும், இப்போது ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும்பொழுதும் நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு அந்த கால்சியம் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் போது அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து நமக்கு குறையும் பொழுது இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இது வந்து நமக்கு பரம்பரையாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு ஏற்படுத்தாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து நம்ம சித்த மருத்துவ முறைப்படி வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், நமக்கு உடலில் சேரக்கூடிய அந்த கெட்ட காற்றுனால நமக்கு வந்து இந்த வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாதம் வந்து ஏற்படுது. இந்த வாதம் அப்படிங்கிறது நமக்கு எதனால் ஏற்படும், எதனால் நமக்கு வந்து அதிகமாகுது அப்படின்னா
பேசிக்கான காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம அன்றாடம் நம்ம வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வாத நோய்கள் வந்து அதிகமாகி உடலில் வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அதிகமாகுது. இப்போ கழிவுகள் அப்படிங்கும்போது நம்ம மலத்தை வந்து ப்ராப்பராக வெளியேற்றலை, நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்குது, மலச்சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம அதை சரியாக கவனிக்காமல் விடும்போது நமக்கு குடல் பகுதிகளில் ஒரு விதமான கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து உருவாகி அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர்ந்து இது ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நம்ம சரியாக அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் கவனிக்காமல் விடும்பொழுது நம்ம மூட்டுகளுடைய அந்த ஜாயிண்ட் இடைவெளிகளில் போய் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்துது. இப்போ முடக்குவாதத்திற்கு இப்போ எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றி நமக்கு அன்றாடம் வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட்டு இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் அந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நீர் இதெல்லாமே வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதும், அதுக்கடுத்து உள் உறுப்புகளை வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு ராஜ உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அந்த உள் உறுப்புகளை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள், உடலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் எல்லாமே வந்து ரெகுலேட் ஆகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலையில் இந்த முடக்குவாதம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் தொடர்ந்து வந்து வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், அப்பப்போ வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு தொடர்ந்து இந்த பாதிப்புகள் வந்து இருக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், எளிமையான சாதாரண மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே இந்த முடக்குவாதம் வந்து நமக்கு எந்த அளவில் வந்து நமக்கு பிளட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம நார்மல் பண்ணி அதை வந்து கொண்டு வர முடியும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஆன்டிசிசிபி இந்த மாதிரி வந்து நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளட் அளவுகள் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நெகட்டிவ் கொண்டு வந்து திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து ஏற்படாத மாதிரியான நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்வியல் முறைகளாக இருக்கட்டும், நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், எங்க பையனுக்கு கேட்கணுமே. நிச்சயமா கேட்கலாமா, உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க, தனலட்சுமிங்க. ஓகே ஃபைன்மா. உங்க மகனோட வயசு என்னமா? 15ங்க. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்புல தான் இருக்காங்க. அவனுக்கு தலையில நிறைய வெள்ள முடி இருக்குங்க. சரிங்கமா, அதங்க கேக்குறதுங்க. சரி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குங்கமா? ஒரு 10 வயசுல இருந்து 1-2 வந்திருந்ததுங்க. சரிங்கமா, அப்புறம் பின்னாண்ட ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. சரி ஓகேமா. இப்போ ஒயிட் ஹேர் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹெர்டிட்ரியா நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய தாத்தாக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவே நமக்கு அந்த ஒயிட் ஹேர் வந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினாலும் நமக்கு வந்து இருக்கும். இல்லை உடல் வந்து நமக்கு பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக தூக்கம் வந்து சரியில்லை, எப்பொழுதுமே வந்து உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேரில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இல்லை தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி கலர் வந்து நமக்கு வந்து மாறுது அப்படின்னா நம்ம வெளியில் ஷாம்பூஸோ இல்லை வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவுமே வந்து தெரியாது. உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸா இல்லை வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இல்லை உஷ்ணத்தை தொடர்ந்து அந்த மாதிரி வந்து ஏற்படுதா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் அந்த இது தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் காவேரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எங்கள் அம்மாவுக்கான கேள்வி மேடம். உங்கள் அம்மாவோட வயசு என்னம்மா? வயசு 40 ஆகுது மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
மேடம் வணக்கம் மேடம். எங்க அம்மாவுக்கு சொரியாசிஸ் ஒரு 5 வருஷமாவே இருக்கு மேடம். சரிங்கம்மா. தோல்ல பாத்தீங்கன்னா இந்த மீன் செதில் மாதிரி இருக்குல்ல, அந்த தலையில மட்டும்தான் இருக்கு, உடம்பு கை கால் எங்கேயுமே இல்ல, தலையில மட்டும்தான் இருக்கு. அந்த டைமுக்கு அவங்க சோப்பு இந்த மாதிரி கிரீம் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா டைமுக்கு சரியாவது திரும்ப வந்துட்டே இருக்கு மேடம். சரிங்கப்பா. 5 வருடங்களா தொடர்ந்து இருக்குங்களா? ஆமாமா, 5 வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகேமா. இப்போ தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து நமக்கு தோல் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்குது, நீங்கள் சொன்னீங்க மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்குது அப்படின்னா சோரியாசிஸில் ஒரு வகை ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பொடுகு தன்மை மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பவுடர் ஃபார்மில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம சரியாக மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காதும் போது தான் அதுக்கடுத்து அந்த தலைப்பகுதிகளில் நமக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு அங்கே வந்து கரடு கட்டின மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் ஒயிட் பேச்சஸாக நமக்கு வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இப்போது ஏதாவது ஷாம்பூஸ் ஆயில் இந்த மாதிரி போடும்பொழுது அந்த வறட்சித்தன்மை வந்து நமக்கு குறைஞ்சிச்சு, அந்த ட்ரைனஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த உரியக்கூடிய தன்மை, தோல் வந்து மீன் செதில் மாதிரி கொட்டக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 5 வருட காலங்களாக இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ், அந்த செதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உடல் பகுதிகளில் நமக்கு ஷோல்டரில் கழுத்து பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து பட்டுச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து நமக்கு பேச்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுமா. இப்போ அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா அது குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளோ இந்த மாதிரி வந்து நம்ம அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம ஒரு சில மூலிகை வந்து தைலங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு வந்து கிடைக்கும். அது கூட வந்து சிவனார் வேம்பு, இது ரெண்டும் வந்து வாங்கிக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் மிக்ஸ் பண்ணி இந்த பரங்கிப்பட்டை சிவனார் வேம்பு பொடி வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். வெளிப்பிரயோகமாக இப்போ வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். அந்த அரிப்புகளும் கொஞ்சம் ட்ரைனஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ 5 வருட காலங்களாக தலைப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலாஞ்சக படைக்கும் ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த மாதிரி நமக்கு உடல் முழுவதுமே வந்து பேச்சஸ் இருக்குது. எப்பொழுதுமே வந்து நமக்கு ஒரு இடத்துல உட்காந்தா கூட அந்த மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து கொட்டிகிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம உள்ளுக்கு அந்த பிளட் பியூரிஃபை வந்து பண்ணி நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், நான் கிருஷ்ணகிரியிலேருந்து கீதா பேசுகிறேன். ஓகே கீதா, அது யாருக்கான கேள்விம்மா? எங்க அம்மாவுக்கான கேள்வி மேம். ஓகே ஃபைன்மா. உங்க அம்மாவோட வயசு? வயசு 42. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே மேம், உங்களுக்கு சுகர் இருக்கு. சொல்லுங்கம்மா. மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. அவங்களுக்கு கால்லாம் புண்ணாயிட்டு இருக்கு, எனக்கு புண்ணானதுல இருந்து தண்ணியா வடியுது. சரிங்கப்பா. அது ரொம்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், அப்படியே சரியாகிற மாதிரி இல்ல. இப்ப சாப்பாடும் சாப்பிடவே மாட்டாங்க. சரிங்கப்பா. அட்லீஸ்ட் முன்னாடி 2 டீயாவது சாப்பிட்டுதாங்க, இப்போ ஒரு 2 வாய் அவ்வளவுதான் சாப்பிடறாங்க. சாப்பாடும் சாப்பிடறதே கிடையாது. சரிங்கம்மா. ரொம்ப இதாயிட்டு அந்த புண்ணுல இருந்து தனியா வடிஞ்சுட்டே இருக்கு, அது சரி பண்ணவும் முடியல. சரி, ஓகேப்பா. இப்போ எவ்வளோ லாஸ்டா பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா இல்ல டேப்லெட்ஸ் மட்டும் தான்? இன்ஜெக்ஷன் இல்ல, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம் மேம். சரி, ஓகேம்மா. இப்போ நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு பிளட்ல கொஞ்சம் அதிகமாவே இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புண்கள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஆறுறதுக்கு நமக்கு வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். சுகர் அளவுகள் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம், அதை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வரும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும்.
இப்போ அந்த புண்கள்லேருந்து நமக்கு வந்து நீர் வடியுது அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுலேருந்து வந்து நீர் வடியிறது, இல்லை நம்ம வந்து அரிப்புகள் ஏற்படும் போது அதுலேருந்து ரத்தம் வந்து வெளிப்படுறது, இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். அங்கே வந்து நமக்கு உணர்ச்சி தன்மையே வந்து நமக்கு இல்லாமல் வந்து இருக்கும். இப்போ சுகர் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய புண்கள் வந்து என்ன ஆகும்னா, உள்ளே வந்து அந்த பகுதிகளில் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாமல் அந்த செல்கள் எல்லாமே வந்து நமக்கு அழுகிக்கிட்டே, நெக்ரோசிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம், அழுகிய நிலைமை வந்து ஏற்படும் பொழுது தான் நமக்கு அந்த உணர்ச்சி தன்மையும் வந்து இருக்காது, புண்களும் வந்து நமக்கு வந்து ஆறாமல் வந்து இருக்கும். இப்போ இன்சுலின் ஹார்மோன் எடுத்துமே வந்து உங்களுக்கு பிளட் கண்ட்ரோலில் வந்து இல்லை, உணவுகளையுமே நீங்கள் சரியாக எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு சுகர் அளவுகள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் எடுத்துக்கிற மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா வந்து சூ பண்ணி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பசித்தன்மை இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ டெய்லி நைட்டு வந்து திரிபலாச்சூர்ணம் வந்து கொடுங்க. கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், இல்லை உடலில் கழிவுகள் வந்து ரொம்ப தேங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சரியாக வந்து செரிமானமாகாமல் பசித்தன்மையை வந்து இல்லாமல் இருக்கும். இல்லை ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகளோடு சேர்த்து இந்த திரிபலாச்சூரணம் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி நைட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கழிவுகள் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல பசித்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த புண்களை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த நீர் வந்து வடியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குறையிறதுக்கு திரிபலாச்சூர்ணம் பொடியே வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு அந்த பகுதியை வந்து நல்லா, அந்த திரிபலாச்சூர்ணத்தை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து அந்த புண்களை வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க, அந்த திரிபலாச்சூர்ணம் தண்ணி வச்சு நீங்கள் அந்த புண்களை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையும், நீர் வடிகிறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு வந்து எடுக்கணுமா. அதே மாதிரி நமக்கு சுகர் அளவுகளை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கணையத்தை வந்து நல்லா தூண்டக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சுகரும் வந்து இன்சுலின் அளவுகளையும் நம்ம குறைச்சி இன்சுலின் வந்து இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி மருத்துவ முறைகளும் நம்ம டேப்லெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகள் வந்து குறைச்சி நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் பண்ண முடியும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி அந்த புண்களை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு திரிபலாச்சூரணம் ஹாட் வாட்டரில் போட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நாவர்கொட்டை வந்து கிடைக்கும், அது கூட வந்து கீழாநெல்லி, இது ரெண்டும் வந்து ட்ரையாகவே வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து காலையில் ஒரு 3 கிராம் நைட்டு ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது கூட இப்போ எடுத்துட்டுருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவ முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகி இன்சுலின் ஹார்மோன் எடுத்துட்டுருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை அந்த புண்கள் வந்து நமக்கு அழுகிய நிலைமையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட, நம்ம வெளிப்பிரயோகமாக அந்த புண்கள் வந்து நமக்கு ஆறுறதுக்கான அந்த மூலிகை தைலங்கள் வந்து கொடுக்குறோம். அது கூட நம்ம உள்ளுக்கு வந்து அந்த சர்க்கரை சுகர் லெவலை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து சாறுகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நமக்கு அந்த புண்களும் ஆற ஆரம்பிக்கும், சுகர் அளவுகளும் நமக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன அந்த நாவர்கொட்டை கீழநலி பொடி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டும், திரிபலாச்சூர்ணம் வந்து வாஷ் பண்ணிகிட்டே வரட்டும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் முறையாக மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கிருஷ்ணகிரிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு அந்த சுகரில் இருக்கக்கூடிய அந்த HbA1c லெவல் வந்து இருக்குது, அந்த புண்கள் வந்து எந்த அளவுக்கு அழுகிய நிலைமையில் இருக்கா, எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கே ஏற்ற மாதிரி மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? உங்கள் வயசு? ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா கொஞ்சம் தெளிவா பேசுங்க. சரிங்க ஐயா. நான் எவ்வளவு மாத்திரை வாங்கி எடுத்து பார்த்தா ஒண்ணும் சரி வரலமா. சரி, ஓகே. இப்ப ரொம்ப அதிகமா இருந்துங்க, குரல் டாக்டர் போய் பார்த்ததுக்கு வயிற்று அழிஞ்சு பாருங்க, ஜீரக கோளாறா இருக்கு. ஒரு நாள் காலையில உட்காந்து ஒரு வீடு வருது, அப்புறம் வர மாதிரி போனா வரணும். சரி, ஓகேங்க ஐயா.
இப்போ வந்து அல்சர் தொந்தரவுகள் இருக்குது, புண்கள் ஏற்பட்டிருக்கு, வயிறு உப்பூசமும் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, மோஷனும் வந்து சரியாக போகலை, உங்களுக்கு நடு முதுகில் இழுத்து பிடிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாக இருக்குது, அதோட பித்தமும் நமக்கு வந்து அதிகமாகுது. இப்போ வாதம் அதிகமாகும்போது தான் நமக்கு குடலில் அந்த கழிவு மோஷன் சரியாக போகாதும்போது கேஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு வயிற்று பகுதிகளில் சேர ஆரம்பிக்கும். அது திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு படும்பொழுது உள்ளே வந்து நமக்கு மெல்லிய ஒரு மியூக்கஸ் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது வந்து நமக்கு இரிட்டேட் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புண்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கேஸ் திரும்ப திரும்ப அந்த புண்களில் படும்போது நமக்கு எரிச்சல், வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அந்த கேஸ் மேலெழும்போது அந்த வாய்க்கள் வந்து கெட்ட வாய்க்கள் மேலெழும்போது நமக்கு நெஞ்செரிச்சல், வாய் ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்பகுதிகளில் தொண்டை பகுதிகளில் வந்து புண்கள் ஏற்படுறது, குடல் பகுதிகளையும் நமக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நமக்கு உடல்லேருந்து வந்து வெளியேறணும் அப்படின்னா இந்த வாதம் எதில் நமக்கு தாழும் அப்படின்னா மலத்தில் தான் நமக்கு வந்து தாழும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 முறை வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மும்மலம் அறுநீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 3 முறையாவது நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போனால் தான் நமக்கு உடலில் வந்து அந்த கழிவுகள் வந்து தேங்கி நமக்கு வாதத்தை வந்து அதிகப்படுத்தாது. அதனால் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு டெய்லி நைட்டு வந்து நிலவாகை அப்படின்னு உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நிலவாகை, நில ஆவாறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெதுவெதுப்பான ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். இது எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு கேஸும் வந்து ப்ராப்பராக வந்து அந்த வாதமும் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் அந்த கருப்பட்டியும் வந்து நீங்கள் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து நமக்கு வெள்ளாட்டு பாலில் வந்து கலந்து நீங்கள் வந்து டெய்லி காலையில் 1 முறை நைட்டு 1 முறை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டே வாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை, கருப்பட்டி, அந்த வெள்ளாட்டு பால் சேர்த்து எடுக்கும்பொழுது நமக்கு நம்மளுடைய வாய்ப்பகுதிகளிலிருந்து வயிற்று பகுதி, குடல் பகுதி வரலையும் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், புண்கள் வந்து இன்னும் அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம சாதாரணமாக வந்து நம்ம உணவுகளில் வந்து இந்த புண்கள் வந்து நல்லா ஆறுறதுக்கு தேங்காய் பால் வந்து ரிப்பீட்டடாக வந்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வாரத்திற்கு 1-2 முறை வந்து எடுத்துக்கலாம். இந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கு இப்போ சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய தூக்கம் வந்து எப்படி இருக்குது, உடல் உஷ்ணம் அதிகமாகுதா, இல்லை செரிமான கஷ்டப்படுற மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு ப்ராப்பராக வந்து நல்லா ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு முறைகள், ரொம்ப காரம், புளிப்பு இதெல்லாமே வந்து தவிர்த்துட்டு ஒரு 3-3 மாத காலங்கள் தொடர்ந்து நீங்கள் உணவு முறைகளும் வாழ்வியல் முறையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த புண்கள் நல்லா ஆற ஆரம்பித்து உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகளாக இருக்கட்டும், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் தான் நமக்கு உடல்களில் பல நோய்களை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு பேசிக்கான காரணம் இந்த மலச்சிக்கல், அதை தொடர்ந்து நமக்கு அல்சர் ப்ராப்ளம் ஏற்படும். இப்போ நமக்கு வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் தொந்தரவுகள், மூட்டு வலிகள், இந்த மாதிரி நமக்கு நோய் நிலைகள் ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான். அதை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் உடலில் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து தனம் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? இது வந்து என் மகனுக்கு 9 வயசு ஆகுது. ஓகே, வந்து அவனுக்கு இந்த கால்ல அந்த கையில எல்லாம் இந்த முட்டி முட்டியா இருக்கிறதுல இந்த வெட்டுக்காய மாதிரி ஆகுது, ஆகி அது புண்ணாகி அப்படியே ரணமாயி தண்ணி தண்ணியா போகுது. வந்து அதே போல எங்க ஹஸ்பண்டுமா இருக்கு. நான் வந்து பிரைவேட்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி 1 மாசம் தாங்க முடியல அவனால, ரொம்ப தனமா இருக்கான். சரிங்கம்மா,
விரல் மூட்டுகளுக்கு மேல இருக்குங்களா, இல்ல அந்த விரலுக்கு அந்த இடையில வந்து உங்களுக்கு இருக்குங்களா, கால் விரலுக்கு இடையில அந்த மாதிரி ஏற்படுதுங்களா? அந்த மாதிரி இல்ல மேடம். சொல்லுங்க. இந்த முட்டி பாதம், இந்த முட்டிங்க எல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த அங்க இருக்கு, இந்த கை முட்டி கால் முட்டி அந்த மாதிரி. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பாதத்துல அங்கதான் இருக்கு அவங்களுக்கு. அங்க வெடிப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நீர் வருது, பிளட் வருதுங்களா, அரிப்புகள் இருக்குங்களா? ஆமாங்க மேம், அரிப்புகள் இருக்கு, பிளட் வருது, அப்படியே தண்ணி தண்ணியா வேற வருது. சரி, ஓகேமா. ஏதாவது உணவுகள் எடுத்தா அது அதிகமாகுதுங்களா, கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே கவனிச்சிருக்கேன் மேம். டாக்டர் சொன்னாங்க சிக்கன் மட்டன் தராதிங்கன்னாங்க, அதே போல குடுக்கறது இல்ல. சரி, ஓகே. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்க திடீர்னு இருக்கிறாங்க, 6 மாசத்துக்கு நல்லா இருக்காங்க, 6 மாசத்துக்கு தற்போல ஆகுது. சரிங்கம்மா. ஓகே. இப்போ மூட்டுகளில் வந்து அவங்களுக்கு அரிப்புகள் ஏற்படுது, அங்கே வந்து நமக்கு கிராக் மாதிரி வந்து விழுந்து அதில் வந்து நமக்கு நீர் வடியுது, ரத்தம் வந்து வெளிப்படுது அப்படின்னா நமக்கு சோரியாசிஸில் நமக்கு அந்த மூட்டுகளோட முன்புறத்தில் மட்டும் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். சொன்னீங்க அதோட உள்ளம் பாதத்துலேயும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இப்போ கை விரல்கள்லையும் அந்த மாதிரி இருக்கும், கால் விரல்கள் மூட்டுக்கு முன்புறத்தில் இல்லை முழங்கால் மூட்டு முன்புறத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி அந்த ஜாயிண்ட் அந்த பகுதிகளில் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும், அரிப்புகள் இருக்கும். அந்த ட்ரைனஸ்னால நமக்கு கிராக் மாதிரி வந்து நமக்கு விழுந்து வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு அதுலேருந்து வந்து நீர் வடிகிறது, ரத்தம் வந்து வெளிப்படுறது, நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரத்தம் வெளிப்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஊசி முனையால் குத்துறும்போது எப்படி வந்து ப்ளீட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து நமக்கு ரத்தம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் எடுக்கணும், வெளிப்பிரயோகமாகவும் நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுமா? இப்போ வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அரிப்புகளாக இருக்கட்டும், அந்த நீர் வடியக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே வந்து குறையறதுக்கு உங்களுக்கு அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம். பையன் 9 வயது அப்படிங்கிறதுனால ஒரு கைப்பிடியால் வந்து அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை 2 மிளகு சேர்த்து நல்லா வந்து அதை கஷாயம் மாதிரி வந்து பண்ணி 30 ml மட்டும் வந்து கஷாயம் வந்து கொடுங்க. 3 days வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 week வந்து கேப் விட்டு திரும்ப வந்து 3 days அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்கு வந்து நல்லா பிளட் பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகாமல் இருக்கும். வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் அப்படின்னு வந்து கிடைக்கும், அது கூட வந்து கார்போஹரிசி, இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். அந்த கருஞ்சீரகமும் கார்போஹரிசியும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இந்த அருகம்புல் இது எல்லாமே வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து போட்டு அதை வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில் நீங்கள் வெளிப்பிரயோகமாக வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிக்குமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது, நீங்கள் உங்கள் பையனையும் உங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரை கூட கூட்டிகிட்டு போயிட்டு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகை மருத்துவமனைகளும் வெளிப்பிரயோகமாக நம்ம ஒரு சில தைல வகைகளும் குளியல் பொடி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது குறையுது, திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து திரும்பவும் வந்து ஏற்படுது அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம இந்த மாதிரி அந்த நோய்க்கான அந்த பேசிக்கான அந்த ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங்மா, நான் திருச்சில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? அம்மா, நான் திருச்சில இருந்து பேசுறேம்மா, வயசு 53. ஓகே, ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். என்ன லெஃப்ட் சைடு எப்போது வலியா இருக்குங்கம்மா? சரிங்கம்மா. மா மார்பு கிட்ட கை வச்சு பார்க்கையில ஒரே வலியா இருக்கு. ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டேன், நார்மல் வந்துட்டு எனி டைம் ஒரே டிஸ்டர்பன்ஸ், ஒரே வலி, என்னால தாங்கவே முடியலம்மா. சரிங்கம்மா, அது ஏதாவது சொல்லுங்கம்மா. சரி, என்ன ஏஜ் ஆகுதும்மா உங்களுக்கு? 53 ஆகுதுங்கம்மா. பீரியட்ஸ்லாம் நின்றுச்சிங்களாம்மா? சரிங்கம்மா. இப்போ மார்பு பகுதிகளில் ஏதாவது வந்து வீக்கங்கள் மாதிரி, இல்ல நீங்க கை வச்சு பாக்கும்போது உங்களுக்கு பெயின் இருக்கிற மாதிரி ஏதாவது தெரியுதுங்களா? அதெல்லாம் இல்லங்கம்மா, அதெல்லாம் இல்ல. தொட்டா வலிக்குதுங்கம்மா. சரி, ஓகேம்மா. மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா?
அதெல்லாம் போதுங்கம்மா, அதெல்லாம் போதுங்கம்மா. சரி ஓகேப்பா. இப்போ 53 வயது அப்படிங்கும்போது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பெயின் இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு நார்மலாக கேஸ்ட்ரைட்டிஸ்னால நமக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணியிருக்கீங்க, ஆஞ்சியோகிராம் வந்து பண்ணியிருக்கீங்க, நார்மல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நமக்கு பிரஸ்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நாளங்களில் நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வந்து வலிகள் வந்து இருக்கலாம். ஒரு முறை வந்து மேமோகிராம் வந்து பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அதில் எதுவும் பாதிப்புகள் இல்லை அப்படின்னா நார்மலாக நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிகள் இருக்குது அப்படின்னாலே நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகிறது தோன்றதுனால் நமக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியே ஒரு மாதிரி குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் நிலா வரை வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து சுக்கு, மிளகு, ஓமம், இந்துப்பு இது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நிலாவரை வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு வந்து சுக்கு, மிளகு, ஓமம் இது வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 சிட்டிகை மட்டும் வந்து இந்துப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அதை பொடி பண்ணிவிட்டு இதை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. 3 வேளையுமே ஒரு 1/2 hour முன்னாடி இந்த நிலாவாரை சுக்கு, மிளகு, ஓமம், இந்துப்பு இந்த பொடி வந்து நீங்கள் ஒரு சுடு தண்ணியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த குத்துற மாதிரியான வலிகள், இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது கூட உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா, மோஷன்லாம் வந்து ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். ரொம்ப வாத பொருள் வந்து எடுத்துக்காமல் கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் அதெல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து குறைச்சிட்டு ரொம்ப நார்ச்சத்துள்ள உணவுகள் அதே மாதிரி ஈஸியாக வந்து செரிமானமாகிற மாதிரி ஆவியில் இது பண்ணக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து கண்டிப்பாக ஒரு முறை வந்து மேமோகிராம் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. நீ இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இல்லை மைல்டாக பெயின் இருக்கிற மாதிரியே ஒரு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை மேமோகிராம் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் ரிப்போர்ட்ஸ் காமிச்சிங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான் இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது சரியாயிடுமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்ணீங்கம்மா? மேடம், நான் மணலில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் பேசுறேன். உங்க வயசு? என் வயசு 38 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். எனக்கு மூட்டு வலி தொந்தரவுகள் இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. வலிகள் மட்டும்தான் இருக்கு? வலிகள் மட்டும் இருக்கு, கீழே உட்காந்தா இறந்துக்க முடியல. சரிங்கம்மா. சரி ஓகே, இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும்போது இப்போ 38 வயதுலேயே வலிகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி 90 kg வெயிட் வந்து நமக்கு உடல் பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறத தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படும். இப்போ வந்து நார்மலாக அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியல, இப்போ உட்காந்தா எந்திரிக்க முடியல அப்படின்னா நமக்கு வெயிட் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கும்போது நமக்கு அதிகமான அழுத்தம் வந்து அந்த முழங்கால் மூட்டுக்கு வந்து கொடுக்கும்போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் அந்த மாதிரி வலி நிவாரண மருத்துவ முறைகள் அந்த மாதிரி எடுக்காமல் உடல் எடை வந்து எதனால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு ப்ரெஷர் அதிகமாக அந்த மூட்டுக்கு போடும்பொழுது நமக்கு வலிகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும்.
அதனால் உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்பட்டிருக்கா, இல்லை நமக்கு எதனால் வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து குறைஞ்சிரும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நேரில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கீங்களா, இல்லை மூட்டுகளில் ஏதாவது நமக்கு தேய்மானங்கள் ஏற்பட்டிருக்கா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வரும சிகிச்சைகளும் மேற்கொள்ளும் போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்குமா, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அன்றதன் கட்டி கட்டளையும் வேப்பிங் வால்.